Action. சார் என்ன காது ரெண்டு கேட்கலையா? டீ போட சொன்னேன், எப்ப பார்த்தாலும் டீ. ஸ்பீக்கர் ரெண்டு அவுட் ஆயிடுச்சு. ஏண்டி ஒரு மனுஷன் காலையில் இருந்து கடையில் வியாபாரம் பார்த்து வெயில் மழை பார்க்காம ஒரு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா என்ன பெரிய வேலை? வீடை பெருக்கணும், சமையல், பாத்திரத்தை. மகிழ்ச்சி எப்பா, நாளைக்கு ஒரு நாளாவது நல்லா எனக்கு ரெஸ்ட் கிடைக்க நேரம் இருக்குது. எப்பா நாளைக்கு ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்க நேரம் இருக்குது. சாரி சாரி, ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்குது. நீ போ ராஜாத்துக்கு. சாரி, நீங்க தான் கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நோங்காம நொங்கு கும். நான் கடைக்கு போய் கடையை நான் பார்த்துக்கிறேன். எப்பா அப்போ ஒன்று செய்வோம், நான் வீட்டில் இல்லைப்பா. கட்டு. ஏப்பா சரிங்க. சரி சரி, இப்போ நான் வேலைலாம் பண்ணணும், ஷோவாக உட்காரலான்னு போனேன். கட் பண்ணிங்களா? இருங்க, ஒரு எங்கே சத்தம் கேட்குது, மைக் ஆன் இருக்கு. கட் பண்ணிங்க? இதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கு. கட் பண்ணிங்க? பார்க்க தானே போகிறேன், நான் போய் கிளம்பி கடைக்கு போகிறேன். பார்க்க தானே போகிறேன், ஐயா என்ன அளவுக்கு வேலை செய்கிறீங்கன்னு. சிச்சை கட் பண்ணுங்க. சரி, பிள்ளைங்களுக்கு பிரிட்ஜாம் கொடுத்துடலாம். சரி, குழம்பு கொதிக்கட்டும், நம்ம கொண்டு வந்து உட்காருவோம். ஐயோ அடி பிடிச்சிச்சே. சரி, பகல்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாளா? நீ சும்மா தான் இருக்கிறேன்ட்டு அவர்கிட்ட பார்த்துன்னு சொல்ல தேவையில்ல. ஸ்டார்டிங்க அது ஃப்ளோ தான் வருது. அது ஃப்ளோ இல்லை, அவகிட்ட நீ சும்மா தானே வீட்டில் இருக்க. அது மட்டும் ஓகே. நீ சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன்ட்டு ஒரு நாள் கடையை போய் பாருன்னு சொல்லிட்டேன், அதான் இப்போ தொடச்சிட்டு இருக்கேன். சரிப்பா நான் கிளம்புறேன், முதல்ல இந்த பக்கம் வந்து. சாரி, இப்போ நான் இப்போ பெருக்கி தொடச்சிட்டு இருக்கேன். வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா தான் சொன்னாங்க. நல்லா தான் வந்துருக்கேன், நல்லா தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அட போப்பா, லஞ்ச் பிரேக்கில் மொட்டை மாடலில் காயிற வத்தலை திருப்பி போடணும்னு வந்தேன். நீங்கள் தனிமையிலேயே இனிமேல் காணுங்க.
அடப்பாப்பா லஞ்ச் பிராக்ல அடப்பாப்பா மொட்டை மாடியில் காயிற வத்தலத்தில் அது தனிமையிலே இனிமே காணப்பா. உன்னாகிட்டேன் என் பொண்டாட்டி வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிறான்னு இப்போ தான். நீனும் வீட்டில் இவ்வளோ வேலை பார்க்குறியா? சரி இனிமேட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் பேசுறேன் இது வரைக்கும்.